வெல்கம் டு கம்ப்யூட்டர் கல்வி சேனல். இந்த வீடியோல டிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்க்கு தேவையான பிசினஸ் கம்ப்யூட்டிங் யூனிட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே பிசினஸ் கம்ப்யூட்டிங் யூனிட்ல டேட்டா வேரஸ் கான்செப்டை பத்தி பார்த்தோம். ஸோ வாட் இஸ் அ டேட்டா வேரஸ் இஸ் டேட்டா வேரஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் தி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் அனலிட்டிக்கல் பர்பஸ். ஸோ டேட்டா பேஸ்ல நம்ம எல்லா டேட்டாஸும் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா பேஸ்ல டேட்டாஸ் கிரியேட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது, இது எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன்ஸ். இது எல்லாமே இந்த கரண்ட் டேட்டா நம்ம டேட்டாபேஸ்ல வர்க் பண்ணுவோம். பட் டேட்டா வேரஸ் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்னா நிறைய டேட்டாஸ் டேட்டா வேரஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அது அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்காக ஒரு 10 இயர்ஸ் டேட்டா, 20 இயர்ஸ் டேட்டாஸ் எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஒரு அனலிட்டிக்கல் ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த டேட்டா வேரஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோல நம்ம காம்போனன்ஸ் ஆஃப் டேட்டா வேரஸ் என்னன்னு பார்க்க போறோம். தட் இஸ் நத்திங் பட் தி ஆர்கிடெக்சர் ஆஃப் தி டேட்டா வேரஸ். ஸோ ஒரு டேட்டா வேரஸ்ல நம்ம டேட்டாஸ் ஸ்டோர் பண்றதா இருந்தா நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் தேவை, வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டாஸ் இன் த டேட்டா வேரஸ்ன்றத பார்க்க போறோம். So the architecture is nothing but it is a proper arrangement of the elements. So endenna block la namak enna irukno endenna stage vandha nam cross pannita enna pannita adla nam datas vandha data warehouse la store panna porrandha paakkom. So idla pathina namak left hand side la irukkuradhu vandha source data. So nam datas vandha different places la endha nam edukala namak extract pannala datas adu external la irukala internal la irukala illa archive file la irukala illa flat file la irukala illa or operational system la இந்த மாதிரி டிஃபரெண்ட் பிளேசஸ் இருந்து நம்ம டேட்டாஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். தென் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தி டேட்டா ஸ்டேஜிங். இந்த டேட்டா ஸ்டேஜிங்ல எல்லா டேட்டாஸ்மே நமக்கு மூவ் ஆகும். தென் தி தேர்ட் பிளாக் பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ். திஸ் இஸ் தி டேட்டா வேரஸ். இந்த மிடில் பார்ட் இருக்குல்ல, இந்த மிடில் பார்ட் தான் வந்து டேட்டா வேரஸ். இந்த டேட்டா வேரஸ்ல வந்து நாட் ஒன்லி ஜஸ்ட் ஸ்டோரிங் அண்ட் மேனேஜிங் தி டேட்டா, எல்லா டேட்டாஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கியூப்ஸ் ஆதான் நமக்கு இங்க ஸ்டோர் ஆகும். தட் இஸ் மல்டி டைமென்ஷனல் டேட்டாபேஸ். நமக்கு எல்லா டேட்டாஸ்மே வந்து ஸ்டோர் ஆகும். தென் தி லாஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெலிவரி. சோ டேட்டா வேரஸ்ல இருந்து நம்ம ரிப்போர்ட் ஜெனரேஷன் போவோம். சோ வேற ஒரு சோர்ஸ்க்கு, நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ்க்கு அது போலாம். ஒரு டேட்டா மைனிங்காக அது யூஸ் ஆகிக்கலாம், இல்ல ஒரு அனலிட்டிக்கல் ப்ராசஸ் பண்றதுக்காக அந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு ரிப்போர்ட்டோ ஒரு குவரி ஜெனரேஷனுக்காக இது யூஸ் பண்ணலாம். சோ தீஸ் ஆர் தி டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி டேட்டா வேரஸ். ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம், கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜிங்ல வந்துட்டு நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். அது முடிச்ச பிறகு நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து டேட்டா வேரஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாஸ் நம்ம எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அனாலிட்டிக்கல் பர்பஸ்க்காகவும், இல்ல டிசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காகவும், இல்ல நீங்க வேற யாராவது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்க்கு அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் நீங்க சென்ட் பண்றதுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The next one is source data component. So, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் பிளாக் பார்த்தோம் இல்லையா, சோர்ஸ் டேட்டா. சோ என்னென்ன சோர்ஸ் டேட்டா இருக்கு, எந்தெந்த டிஃபரெண்ட் பிளேசஸ்ல இருந்து நம்ம டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் டேட்டா. So, this type of data comes from the different operational system of the enterprises. So, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தோம்னா அந்த டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு டேட்டா வரலாம், பேரூர்லேருந்து டேட்டா வரலாம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து டேட்டாஸ் வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வி கேன் கலெக்ட் த டேட்டாஸ். ஸோ என்னென்ன டேட்டாஸ்லாம் நம்ம டேட்டா வேரஸ்ல ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த டேட்டாஸை வந்து வி கேன் கலெக்ட் இட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். இது வந்து டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டாஸ் கூட இருக்கலாம். தென் இன்டர்னல் டேட்டா. சோ இன்டர்னல் டேட்டா இஸ் நத்திங் பட் நம்ம பர்டிகுலரா பிரைவேட்டா நம்ம டேட்டாஸ் சில ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்டர்னல் டேட்டான்னு சொல்றோம். இன் ஈச் ஆர்கனைசேஷன் த கிளையண்ட் கீப்ஸ் எ பிரைவேட் ஸ்ப்ரெட் ஷீட்ஸ், ரிப்போர்ட்ஸ், கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் தி டிபார்ட்மெண்ட் டேட்டா பேசஸ். சோ தீஸ் டேட்டாஸ் ஆர் கால்ட் அஸ் த இன்டர்னல் டேட்டா. Then the next one is archived data. So archived data la pathinga nama romba naalukku munadi use panna data so ad ellame unda nama store panni vechirpom laya. So nama day to day transaction pannumbodhu current data oda matta nama work pannama previous data vey eduthu nama transaction panna vendi situations varum. So angeyum kuda nama data sa vandu eduthukalam.
So auxiliary data is nothing but operational systems are mainly intended to run the current business. In every operational system, they periodically take the old data and store it in the auxiliary files here. Then external data. So internal data அன்றது நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருந்து நம்ம பிரைவேட்டா ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாஸ் எடுத்துப்போம். ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து நம்ம வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணலாம். வேற எக்ஸ்டர்னல் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து கூட நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா கலெக்டிங் த டேட்டா ஃப்ரம் த டிஃபரெண்ட் சோர்சஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாஸ் வந்து டிஃபரெண்ட் சோர்சஸ் கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்றோம். வாட் ஆர் த டிஃபரெண்ட் சோர்சஸ்னா இன்டர்னல் டேட்டா, எக்ஸ்டர்னல் டேட்டா, ஆப்ரேஷனல் சிஸ்டம். ஆப்ரேஷனல் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் தான் ஆப்ரேஷனல் சிஸ்டம்னு சொல்றாங்க. Then the second one is the data staging component. That is the second block. Okay. In the data staging la na namak inda three operations vandu inga perform pannuvom. That is data extraction, data transformation and data loading. So data extraction rather we are extracting the data from the different sources. Nama paathom liye different places la inda nama data sa collect pannuvom. Oru company ku nama data warehouse create pannumbodhu and the company la different places la inda namak data varum liye and the places நம்ம என்ன சொல்றோம் different sources சொல்றோம். So after we have been extracted data from the various operational system and external sources, we have to prepare the files for storing data in the data warehouse. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஆப்ரேஷனல் சிஸ்டம்ன்றது டே டு டே பண்ணுற டிரான்சாக்ஷன் ஒர்க்கை தான் ஆப்ரேஷனல் சிஸ்டம் சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ன்றது நம்ம வேறு டேட்டாஸை வந்து வேறு டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டர்னல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே ஒன்றா கலெக்ட் பண்ணி அது ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை தான் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்னா டேட்டா வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுறோம். The extracted data coming from the several different sources need to be changed, converted and made ready in the format that is relevant to be saved for the querying and analysis. நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து எடுக்கும். பட் அப்படி எடுக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து வி ஹாவ் டு சேஞ்ச், வி ஹாவ் டு கன்வெர்ட் இன் டு த சேம் ஃபார்மெட். எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை நம்ம டேட்டா வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா தான் நம்மளோட ஃபியூச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் ஒரே டேபிளாகவும் ஒரு ஃபைலாகவும் நம்ம போட்டால் தான் நம்ம ஃபர்தர் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்கோ இல்லை குவரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை அனாலிசிஸ் பண்றதுக்கு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். So to do this data staging, we have a three primary functions, that is data extraction, data transformation and data loading. So data extractions, you know that. So collecting the data from the different sources. நிறைய sources லேருந்து நம்ம டேட்டாஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஸோ கலெக்ட் பண்ண டேட்டாஸை வி ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இட். ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு, அது எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் காமன் ஃபார்மெட்டில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை வந்து நம்ம ஒரு ஃபைலாக வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ கலெக்ட் பண்ணுற டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் இருக்கலாம், மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது கரெக்டான டேட்டாஸை நம்ம கொடுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாஸில் மிஸ் ஆகலாம், மிஸ் ஏதாவது சில டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீடைல்ஸ் நம்ம எடுக்கும் போது அதில் ஏஜ் மிஸ் ஆகலாம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மிஸ் ஆகலாம். ஸோ அந்த டேட்டாஸில் ஏதாவது மிஸ்ஸிங் டேட்டாஸ் இருந்ததுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணும். தென் வந்து வேற ஏதாவது மேட்ச் ஆகுது, சம் எரர்ஸ் இருந்தால் அந்த எரர்ஸும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை பியூரிஃபை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்டேஜிங்கில் தான் நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இந்த பியூரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து நம்ம டேட்டா வேரர்ஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது பியூரிஃபைடு டேட்டாஸாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நம்ம டேட்டாஸ் எடுப்போம். ஸோ வி மஸ்ட் கிளீன் அண்ட் ப்ராசஸ் யுவர் ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் வி புட் தட் டேட்டா இன்டு த டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுஸில் நம்ம டேட்டா போடுறதுக்கு முன்னாடியே அந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் கிளீன் பண்ணுறோம். இந்த கிளீனிங்ஸ் எல்லாமே எங்கே நடக்கும்னா இந்த டேட்டா ஸ்டேஜிங் ஏரியாவில் தான் நடக்கும். So data staging area is nothing but it is a place where the data is processed before entering into the data warehouse. Data warehouse ku poradhukku munnadi inda data stage la dhaan inda process nadakkum. Enna process nadakkum? Cleansing and consolidation. Ellathayum clean pannom. Nama collect panna datas ellam purified datas ah iruka, edhum miss agama iruka, indha maadhiri ellame nam check pannittu adella onna ore format la convert pannittu dhaan adhu டேட்டா வேர்ஹவுஸ்க்கு அனுப்புவோம்.
So, this is the data transformations. So, we clean the data extracted from each source. Cleaning may be the correction of misspellings or may deal with providing a default values for missing data elements or eliminations of duplicates. So, misspelled and all are correct. Missing data and all are find out. And duplicates, repetitions and all, you just find it out. Clean the data or purify that is a common format. Convert pannum. So the data formation contains many forms of combining pieces of data from different sources. They combine the data from single source record or related data parts from many source records. In the sorting, merging, data staging area la nadakku. So first source la inda data va collect pannittu nama data staging la varum. In the data staging la enna nadakkudhu extraction, data ellam collect pannidrom, adukapram transform pandrom. So the transformation la enna agudhu, cleaning the data and converting into the common format. And the form, common format la convert pannidrom. Convert panni mudicha piragu last stage enna data loading. So in the data loading enna pannum, nama transform panni vechirukka data va data warehouse la load pannum. That is the process of data loading. So in the three process me inga irukna data staging la irukka. So in the data staging process mudinja udane automatically enga pogona, it moves to the data warehouse ku da move agudhu. So data storage for the data warehouse is a split repository. Data storage repositories for the operational system generally include only the current data. Also these data repositories includes the data structured and highly normalized for fast and efficient processing. So nama previous and the structure paathuna we'll get an idea. So in the first in the left hand side la irukkadhu the source data nu paathom. So na nam different places la nam edukkona internal data, archived data and external source. இதெல்லாம் நம்ம எடுத்துறோம். எடுத்தது வந்து எங்க போகுதுன்னா டேட்டா ஸ்டேஜிங்க்கு நமக்கு மூவ் ஆகுது. இந்த டேட்டா ஸ்டேஜிங்ல தான் நமக்கு அந்த 3 process நடக்கு. What are the 3 process? Data extraction, data transform and data load. So இந்த data load எங்க போகுனா இந்த data storage க்கு வருது. இந்த data storage தான் என்னது அந்த middle part தான் என்னதுன்னா data warehouse. அந்த data warehouseல என்ன இருக்கும்னா metadata இருக்கும், multi dimensional database, data mart. இது எல்லாமே எங்க இருக்கும்னா metadata ல, that is data warehouseல இருக்கு. So metadata na என்னன்றது நமக்கு தெரியும். So it is nothing but it is a data dictionary. We have already discussed earlier. So உங்களுக்கு அந்த data dictionary ல doubt இருந்தா நீங்க refer பண்ணி பார்க்கலாம். So the metadata is nothing but it is a data dictionary. It's a data about a data in the database. ஒரு database ல என்ன data இருக்கு, அதோட structure என்ன, அதோட data type என்ன, அப்படின் full details ஏ வச்சிருக்கிறத நாம என்னன்னு சொல்றோம், data dictionary னு சொல்றோம். That is called as a metadata here. So நம்ம data warehouse ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா metadata இருக்கும், and data marts இருக்கும், and multi dimensional datas இருக்கும். The multi dimensional data structure it is nothing but data cubes. Actually data warehouse நம்ம என்ன சொல்லுவோனா it is a model of multi dimensional data structure னு சொல்லுவோம். So அது டேட்டா ஒரு கியூப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல்ல தான இருக்கும். So ஒவ்வொரு டைமென்ஷனும் பாத்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் an attribute or different set of the attributes here. So இந்த மாதிரி நமக்கு டேட்டா எல்லாமே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த மெட்டாடேட்டான்னு பாத்தீங்கன்னா we know about that it is a data dictionary, that is data about the data. Okay, so டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாஸ பத்தி நம்ம ஒரு டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டா டிக்ஷனரின்றோம். So, data catalog nu namada sollala. In the data dictionary we keep the data about the logical data structure, data about the records and addresses, the information about the indexes and so on. Or table la irukum, or database la iruka datas. So enna enna fields irukku, enna enna attributes irukku, adoda type enna, adoda size enna, adoda address enna, andha mari ella details um inga store panirpaanga na inda data catalog la store panirpaanga. That is nothing but data dictionary. So inda metadata um inga store aaguna nama data warehouse la irukum.
The next one is the data mart. So the data mart is nothing but it is the segment of the data warehouse. So data warehouse la pathinga nariya informations nariya data sa vanda nam store panirkom adla one of the segment da enna na data mart. In the data mart edukaga use pandrana it is used to provide the information for reporting and analysis purpose. Adavadhu ipa data warehouse la or organization oda motta data sey nam collect pannittu adha clean pannittu nam data warehouse la store pannidom. So, எல்லா டேட்டாஸ்மே இருக்கும் அந்த டேட்டா வேரல்ஸ்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட டீடைல்ஸ் இருக்கும் பேரோல டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கும் ப்ரொடக்ஷனோட டீடைல்ஸ் இருக்கும் கியூசியோட டீடைல்ஸ் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் அந்த டேட்டா வேரல்ஸ்ல இருக்கு. நமக்கு பர்టిక్యులரா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும் அப்படினா நாம இந்த டேட்டா மார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ டேட்டா மார்ட்ஸ் இஸ் நதிங் பட் இட் இஸ் a சப்செட் ஆஃப் தி டேட்டா வேரல்ஸ். டேட்டா வேரல்ஸ்ல ஒரு சப்செட் தான் இந்த டேட்டா மார்ட்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா வந்து information delivery component is the last stage. So it is used to just maintain the data transfer. In our data is engine in the transfer agudhu first external sources la in the different sources la nam data va eduthu data staging ku move agum. They data staging la in the storage adhaavadhu data warehouse ku varudhu. Data warehouse la in the last ad enga poguna different places ku adu move agalam. Online la nam delivery pannalam inda data sa illa internet la illa internet la illa email la நாம எங்க வேணாலும் அதை டெலிவர் பண்ணலாம். சோ நம்ம டெலிவர் பண்ற அந்த ரிப்போர்ட் தட் இஸ் அ ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டிங் காக ஜெனரேட் பண்றோம். தென் குவரி பர்பஸ் காகவும் ஜெனரேட் பண்ணலாம். சோ நமக்கு ரிப்போர்ட் பண்ற அந்த எல்லா டேட்டாஸ்மே ஒரு அனாலிசிஸ் பர்பஸ் காக ஒரு டிசிஷன் மேக்கிங் காக யூஸ் ஆகலாம். சோ திஸ் இஸ் தி லாஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெலிவரி காம்போனன்ட் ஹியர். So we'll just record the content whatever we studied here. So our data warehouse la nama data store pandrathukku munadi different sources la inda nama data sa collect pandrom. Collect pandra data s vandu data staging la podu. Data staging la da nama enna pandrom na different places la inda collect pandra data sa purify pandrom. We are clean pandrom. Clean panni nama adu ore format la convert pannita adu nama enga kondu porom na data warehouse la kondu porom. So data warehouse la namak enna la irukku eppadi na data store aguna meta data va irukum. Meta data endradhu it's nothing but data about a data. So enna data la data warehouse la store agudho adoda full data catalog kuda meta data nu solrom. Then the data warehouse is a model of multi dimensional database. So multi dimensional data structure is nothing but data cube. It is a data cube. ஒவ்வொரு டைமென்ஷன் ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸ் செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் அதை டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு டேபிளில் ஒவ்வொரு செல்லுமே ஸ்டோர் ஆகும். தென் டேட்டா மார்ட். டேட்டா மார்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் த டேட்டா வேரஸ். ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் ஜெனரேஷனுக்காகவும் அனாலிசிஸ் பர்பஸ்க்காகவும் ஒரு பர்டிகுலர் யூனிட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்டோட ரிப்போர்ட் ஜெனரேஷனுக்காக இந்த டேட்டா மார்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். So the last stage the information delivery. So last nammalo informations vandu enna na purpose ku use aguna data mining purpose kaga use agalam illa analysis purpose kaga use panalam or it can be used for generating the reports or query like that. Okay, so I hope friends you people would understood about the architecture of the data warehouse. Thank you.